ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ நண்டு பிடிக்க வந்திருக்கோம். இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு நல்லா நண்டு பிடிக்க தெரியும். நண்டு பிடிச்சிருக்கேன், இனிமேல் பிடிக்க போகிறோம். இப்போ தான் நண்டு ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம், இனிமேல் பிடிக்கணும். நண்டு பிடிக்கணும், வாங்க பார்க்கலாம். நீ கையெல்லாம் விடாத, பாம்பு தான் இங்க புடிச்சிட்டாங்க. நண்டு, சின்ன நண்டு தான் கிடைச்சது. குடி, நாட்டு நண்டு கிடைச்சது. அது வரைக்கும் பொழுது போயிடுச்சுல. ஆனா கொஞ்சம் வெயில் நிறைய கிடைக்குது. குட்டி நண்டு தான் நல்லது. குட்டி நண்டு நல்லது. ஆனால் உள்ள தான் போட்டாவுது. எத்தனை நண்டு இருக்கு? அஞ்சு நண்டு. எல்லாம் சின்ன சின்ன நண்டு இல்லை, நண்டு சின்ன நண்டு நல்லா இருக்கும். டேஸ்ட் இருக்கு. பாம்பு இருக்கும். சின்ன ஒரு கிணக்கு பாம்பாவே நோய்மா கடிக்குது. பெரிய நண்டா, பெரிய நண்டு. வாழையில ஊத்தி கொட்டை நண்டு. மாட்டிச்சா? ஒரு வாழையில ரெண்டு நண்டு. சென்னையில் வந்து இந்த மாதிரி வயல்லாம் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. இது வந்து தாம்பரத்து பக்கத்தில் உள்ள வந்து அகரம்ன்ற ஊரில் வந்து பிடிச்சிட்ருக்கோம். அங்கே தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சை இருந்து பொழுதுக்கு வந்துட்டோம். அதான் இதான் கிடைச்சிது. இல்லாட்டி காலையில் வந்துருந்தா, மதியம் வெயிலில் வந்துருந்தா நிறைய கிடைக்கும். இதுதான் கிடைச்சிது நண்டு. இதில் நல்லா ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். சளியெல்லாம் போவோம். வீட்டில் போயிட்டு ரசம் வைக்க போகிறோம். நண்டு ரசம் செய்ய போகிறேங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். வெந்தயம் போட்டு வெங்காயம் வதக்குறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு மஞ்சத்தூள் கல்லுக்கு போடுறோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். உப்பு மஞ்சள் தூள் போட்டு
இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் இது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வெங்காயம் வதங்கி வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இதை போடணும். போட்டு கொதிக்கல பூண்டு நசுக்கி போடணும். கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும். கருவேப்பிலை போடணும். இந்த சாந்து எல்லாம் பேஸ்ட்டு சொன்னால பேஸ்ட்டு போடுறேன். நண்டு ரசத்துக்கு அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா நிறைய ஊற்றலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. வெள்ளை துணி போட்டு வடிகட்டிடணும். பிடிச்சி இது மாதிரி வடிகட்டி அந்த சாத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதுதான் வந்து அந்த நண்டு வயல் நண்டோட சாறு. இதுதான் இடித்து வந்து எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் குழம்புல ஊற்றுறோம். பூண்டு வந்து நசுக்கி போட்டுடலாம். பூண்டு வந்து அரைக்கக்கூடாது. பூண்டு போடுறோங்க. மிளகு காரம் இது நல்லா வந்து சளி எல்லாம் முறிக்கும். நம்ம வேற எதுவும் மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. இது கிடைக்காதுங்க எங்கே, இங்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. கிராமத்தில் தான் இருக்குது. இது போயிட்டு கிராமத்தில் போயிட்டு புடிச்சுன்னு வந்தோம் அகரம். நன் ரசம் எப்படியாப்பட்ட நோய்களுக்கும் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்கன்னா ஒரு டம்ளர் குடிங்க. குடித்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் பஞ்சாக பறந்துடும். நண்டு ரசம் வந்து நண்டு வயல் நண்டு வந்து கிடைக்க கிடைக்காது. நீங்கள் எங்கன்னா விற்றாலும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டா வயலில் போயிட்டு பிடிச்சின்னு வந்துட்டு நீங்கள் இதை குடிங்க. இந்த நன்றாசம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அன்ன வகைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதனா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி. சூப்பரா இருக்குதுங்க. நல்லா இருக்கு. வெரி குட்.